Hello viewers, welcome to Care Lifestyle channel. இனிக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி பெண்கள் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பாரதியார் பாத்தீங்கன்னா அவருடைய கவிதையில பெண்களை கடவுளுக்கு இணையா அவர் சொல்வாரு. ஒவ்வொரு கவிதையிலுமே பெண்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட், அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் சொல்லி சொல்வாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி தான் இன்னைக்கு பெண்கள் நம்ம வந்துட்டு எல்லாத்துலயுமே முன்னேற்றம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து லைஃபையும் கொண்டு போறோம், ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயும் நம்ம வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதே வீர பெண்கள் விரைவில் ஒளிப்பாரம். சாத்தியரங்கள் பல பல கற்பாரம், சௌரியங்கள் பல பல செய்வாராம். மூத்த பொய்மைகள் யாவையும் அழிப்பாராம், மூட கட்டுகள் யாவையும் தகர்ப்பாராம். காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர் கிணிதாக சமைப்பாராம். இந்த கவிதைக்கு ஏற்ப இன்னைக்கு நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமா, இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டா, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சதுக்கு நிறைய ஆண்களுக்கு நம்ம இந்த டைம்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து பெண்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம முடங்கி இருக்கோம். இன்னைக்கு நம்ம வெளியில வந்து இவ்வளவு வேலைகள் செய்யறோம், நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம், நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம காட்டுறோம். நம்மளுடைய தைரியங்கள் இன்னைக்கு வந்துட்டு அதிகமாயிருக்கு, துணிச்சல் அதிகமாயிருக்கு. நம்ம அவ்வளோ ஒரு போல்டா நம்ம இருக்கிறதுக்கு காரணம் நிறைய ஆண்கள் தான், முக்கியமா ஆண்கள் தான். அப்படிப்பட்ட ஆண்களுக்கு இந்த உமன்ஸ் டே அதுவுமா நம்ம எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்னும் நம்ம நிறைய சாதிக்கணும், அதுக்கு ஆண்களுடைய ஆண்களுடைய சப்போர்ட் நமக்கு கண்டிப்பா வேணும். இப்போ நம்ம இந்த சூப்பரான பியூட்டி டிப்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. பெண்கள் நம்ம எப்போவுமே அழகுதா, எந்த ஏஜில் இருந்தாலும் சரிதான். அப்படிப்பட்ட நம்மளுடைய அழகை இன்னும் மெருகேற்றுற மாதிரி, இன்னும் நம்மளை வந்துட்டு பாதுகாக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் பியூட்டி டிப்ஸ் சிடிஎம் ரொட்டீன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கிளியராக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி பண்ணலாம். ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லேயே ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு சிடிஎம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் சிம்பிளாக சொல்லுங்கள், இதை யூஸ் பண்ணலான்றது நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க. ஸோ எடுத்தவொடனே நான் எங்கள் ப்ராடக்ட் இதை யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கின் கேருக்காக நான் சொன்னேன்னா, ஸோ நம்ம ப்ராடக்ட் வாங்க முடியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி ஸ்கின் கேர் பண்ணலாம், சிடிஎம் ரொட்டீன் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு, செகண்டு நம்மளுடைய ப்ராடக்டில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எது, எதை சிடிஎம் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிடிஎம் ரொட்டீன் அப்படின்னா என்னது, அதுக்கு பெரிய ஃபார்முலாம் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சாதாரண விஷயம்தான். டெய்லி நம்ம முகம் கழுவி ஒரு க்ரீம் போடுவோம் இல்லைங்களா, ஸோ இதுதான் சிடிஎம் ரொட்டீன். மார்னிங் ஃபேஸை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணுறது, ஃபைனலாக மாய்ஸ்சரைசர் போடுறது. ஸோ இதை வந்து நிறைய பெண்கள் செய்கிறது கிடையாது. ஸோ எதுக்கு செய்யறதுக்கு தான், அவங்களுக்கு டைம் கிடையாது. அப்படியே டைம் இருந்தாலுமே அவங்க ஸ்கின்னுக்குன்னு மெனக்கடுறது கிடையாது. ஸோ இதுக்கு போட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்காத பெண்களும் இருக்காங்க. இன்னொரு பர்டிகுலர் பெண்கள் வந்துட்டு அதிகமாக காஸ்மெட்டிக்ஸில் அதிகமாக சிடிஎம் ரொட்டீன் பண்ணும், டெய்லியும் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணும், டெய்லியும் ஸ்கின்னை பாதுகாக்கணும், எப்போவுமே இளமையாக இருக்கணுக்காக தேவையில்லாத விஷயங்கள் ஸ்கின்னுக்கு செஞ்சு அதுவே அவங்களுடைய ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே சரி, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப இளமையாக இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்ததும் முகம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் எடுத்து நீங்கள் கையில் குழச்சிட்டு அப்படியே ஃபேஸில் ஒரு அப்ளை பண்ணி மைல்டு மசாஜ் கொடுங்க. எப்படி மசாஜ் பண்ணும் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பு இல்லைனா ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லை, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் வச்சு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணனா, ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஓட்ஸ் மாவு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பாசிப்பயிறு, இது மூணுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் எடுத்து கூட தண்ணியில் குழச்சி முகம் நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய ஸ்கின்னை இளமையாக வச்சுருக்கும், அழகாக வச்சுருக்கும், கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கும், நல்ல க்ளோவாக வச்சுருக்கும் உங்களுடைய ஸ்கின். ரெண்டாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோம் இல்லை குளிச்சு முடிச்சிட்டு அப்புறமும் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் ஸ்கின்ல. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் டோனர் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ டோனர்னால் அது வந்துட்டு என்ன டோனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காயை நீங்கள் அரைச்சி அந்த ஜூஸை ஒரு பாட்டிலில் டோனராக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டரும் நீங்கள் வந்துட்டு ஒரு டோனராக ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் கடையில் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸை தண்ணியில் பிச்சு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அந்த வாட்டரை நீங்கள் ரோஸ் வாட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோனர் யூஸ் பண்ணாலும் நம்ம ஃபேஸோட போசஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். போசஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆயில் அதிகமாக வழியாது, பிம்பிள்ஸ் அதிகமாக வராது, ஸ்கின் பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ண சொல்கிறது. இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்கு போடுறது எதுக்காகனா, ஸ்கின் வறண்டு போகாமல் இருக்க, சுருக்கம் வராமல் இருக்க, ஸ்கின்ல வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே வந்துட்டு ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும், மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஸ்கின் ஈரப்பதத்தோடு உங்களோட ஸ்கின்னை வச்சுருக்கோம் மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த மாய்ஸ்சரைசராக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆலி வெதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் ஆலி வெதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், க்ரீமி மாதிரி ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு மாய்ஸ்சரைசருக்கு பதில் அதை ஃபேஸில் கையிலலாம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லது உங்களுடைய உடம்புக்கு, நம்மளுடைய ஸ்கின்னு ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். சேம் டைம் கெமிக்கல் இல்லாத ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க, பட் நமக்கு தேவையான ஒரு ஸ்கின் கேர், நமக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான ஸ்கின், ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் ஸ்கின், ஒரு க்ளோயிங் ஸ்கின், ஒரு கிளியர் ஸ்கின், இது மூணுமே கொடுக்கும். நீங்கள் வந்து இப்போ ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஆயில் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா, க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஜெல், கற்றாழை, எல்லோரும் வீட்லேயுமே வந்துட்டு கற்றாழை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த கற்றாழையை நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து, ஸோ அதை நல்லா கையில் ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ கொரியன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முகம் கழுவுறதுக்கு கற்றாழை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கின் அவ்வளோ பளபளப்பாக இருக்கிறதுக்கு காரணம் மெயினாக அவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த கற்றாழை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கற்றாழையோட மகிமை நமக்கு தான் தெரியுது கிடையாது, ஏன்னா நமக்கு இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால அதோட மகிமை நமக்கு தெரிய மாட்டேது. ஸோ கற்றாழை ஜெல் எல்லாருடைய ஸ்கின் டைப்புமே போட்டுக்கலாம். சில பேருக்கு அலர்ஜி இருக்கிற ஸ்கின்க்கு மட்டும் அது போட வேண்டாம், மற்றபடி எல்லாருக்கும் இது நல்லா இருக்கும். ஸோ இதை போட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கின் கேர் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் போகும்போது நம்ம அப்படியே டைரெக்டாக போயிடும். அதுவும் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பொத்தி பொத்தி இவ்வளோ நாள் பாதுகாத்த உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு இந்த வெயிலில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்தாலே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வெயிலில் போகும்போதும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து வெளியில் போங்க. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணு. 3 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வெயிலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க, ஒரு காட்டன் கிளாத்தில் கவர் பண்ணிக்கோங்க. இந்த உங்களுக்கு சம்மர் சீசன் முடிகிற வரைக்குமே காட்டன் துணியை நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. மதியான டைமில் மோர் எடுத்துக்கோங்க. டெய்லியும் ஒரு வெஜிடபிள் ஜூஸ் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸ், எனி ஒன் நீங்கள் டெய்லி ஒரு ஜூஸ் இன்டேக்காக எடுத்துக்கோங்க. அப்பப்போ சும்மா வெறும் தண்ணி போட்டது முகம் கை கால் கழுவுங்க. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் ஸ்கின் கேர் தான், இதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியிலும் சொல்கிறது தான், பட் வந்துட்டு இது யாருமே வந்துட்டு ஒரு கேர் பண்ணுறது கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மறுபடியும் ஸ்கின் கேர் சொல்லுங்கள், ஸ்கின் வந்துட்டு எப்படி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரியல, பட் இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர். இது தான், இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு ஸ்கின் டோன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வேற எதுவுமே கிடையாதுங்க. டெய்லியும் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் எங்களோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க, எங்களோட சர்க்கிள் எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயமே யூஸ்ஃபுல்லான விஷயம், ரிசல்ட் வரக்கூடிய விஷயம், ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் பேக் போடுறது, ஃபேஸ்க்கு டெய்லியும் கடலை மாவு போட்டு காய விட்டு வாஷ் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. கடலை மாவு போட்டிங்கன்னா போட்டுட்டு உடனே வாஷ் பண்ணிக்கணும், அது காய விடக்கூடாது. வாரத்தில் ஒரு முறை பேக் போடுங்க. காய விட்டு வாஷ் பண்ணுறதா வாரத்தில் ஒரு முறை போடுங்க. ஃபேஸ்க்கு வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணுறது த்ரெட்டிங்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ரேசர் மூலமாக ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுத்துட்டு மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பெண்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அன்வான்ட் ஹேர்னால நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு வேக்ஸ் பண்ணுறது, த்ரெட்டிங் பண்ணுறது, இதனால் ஸ்கின் ரொம்ப ரஃப் ஆகுது, ரொம்ப டார்க் ஆகுதுன்னெலாம் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மெத்தட் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹேர் ரிமூவல் மூலமாக ஹேர் ரிமூவ் பண்ணி மைல்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மசாஜ், மாய்ஸ்சரைசர் க்ரீம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஸ்கின்னுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டில் சிடிஎம் ரொட்டீனாக எது ஃபாலோ பண்ணலாம், ஸ்கின் கேருக்கு எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கின் டைப் தெரிஞ்சால் தான் அந்த ஸ்கின்க்கு மேட்ச் ஆகக்கூடிய ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், ட்ரை ஸ்கின், அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்கின் டைப்பை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், இந்த மூணு ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து நல்ல ஒரு மெயின்டைன் ஆகும், ஸ்கின் நல்லா கலர் ஆகும், க்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோட் மில்க் சோப். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கோட் மில்க் சோப்.
கோட் மில்க் ஃபேஸ் வாஷ். இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியில் போகும்போதும் நம்ம சோப்பு கொண்டு போக முடியாது இல்லையா, சோப்பு ஃபேஸ் வாஷ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இந்த கோட் மில்க் சோப், கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் மார்னிங் எழுந்ததும் ஃபேஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்மகிட்ட கேரட் ஆயில் இருக்குது. உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்குன்னு தனியாக ஆலிவ் ஆயில் நம்ம கேரட் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆயிலை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து இந்த கோட் மில்க் சோப்பால் இல்லை ஃபேஸ் வாஷால் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்ததும் டோனராகவும் மாய்ஸ்சரைசராகவும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்னஸ் க்ரீமாகவும் இப்போ நியூவாக நம்ம வந்துட்டு மாதுளை பழம் சீரம் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சீரம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும், அது உங்களுக்கு ஒரு டோனராகவும் வேலை செய்யும், ஒரு மாய்ஸ்சரைசராகவும் வேலை செய்யும், ஒரு நல்ல ஸ்கின் பிரைட்னிங் சீரமும் அது வேலை செய்யும். அதை நியூவாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சீரமை தவிர வேறு என்ன போடலானா கோட் மில்க் லோஷன் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்ததும் இல்லை குளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கோட் மில்க் லோஷனை நீங்கள் ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாக நீங்கள் மைல்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபேர்னஸ் க்ரீமாக நீங்கள் என்ன போடலான்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்ற பட்சத்துக்கு குங்குமாதி ஃபேர்னஸ் க்ரீமும் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஃபேர்னஸ் க்ரீமும் இருக்குது. இதில் ரெண்டு ஏதாவது ஒரு க்ரீம் நீங்கள் வந்துட்டு டே டைமில் ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் வேணும்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த லோஷனோடய அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெயில போகும்போது போகிறதுக்கு சன்ஸ்கிரீன் நம்மக்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதை சூஸ் பண்ணி வெளியில் போகும்போது அந்த சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. இப்போ ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இந்த மூணு ஸ்கின் டைப் இருக்கிறவங்க நீங்கள் மார்னிங் எழுந்தும் ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அலோவேரா ஜெல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த அலோவேரா ஜெல்லை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நலுங்கு சோப் அப்படி இல்லைன்னு நலுங்கு ஃபேஸ் வாஷ் நீங்கள் அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால், இல்லைன்னா பீட்ரூட் சோப் பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா உளுந்து சோப் உளுந்து ஃபேஸ் வாஷ் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு ஆயிலி ஸ்கின் பிம்பிள் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டோனராக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா இந்த சீரம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதுளை பழம் சீரம் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டோனராக மாய்ஸ்சரைசராக இந்த சீரம் போட்டுக்கலாம். சீரம் தவிர வேறு நீங்கள் என்ன போடலாம் ஃபேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது, ரோஸ் வாட்டரை நீங்கள் ஒரு டோனராக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அலோவேரா குக்கும்பர் ஜெல் இருக்குது, அதை நீங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபேர்னஸ் க்ரீம் போடணும்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ்லேயே வந்துட்டு ஆக்னி ஸ்கின்னுக்குன்னு தனியாக இருக்குது. இது வந்து ஆக்னிக்கு மட்டும் ரிமூவ் பண்ணுறது கிடையாது, ஒரு ஃபேர்னஸ் க்ரீமாக வேலை செய்யும், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவது ஆயிலி ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் சன்ஸ்க்ரீன் இருக்குது, வெயிலில் போகிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கலாம். லிப் பாம் கம்பல்சரி போடுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி தான், லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், லிப் பாம் கம்பல்சரி நம்ம லிப்ஸ்க்கு நீங்கள் போடணும். ஸோ இது வந்து ஸ்கின் கேரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு சூப்பரான சிடிஎம் ரொட்டீனாக உங்களுக்கு வேலை செய்யும், உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப நல்லா பாதுகாக்கும். இதை தவிர பேக் இருக்குது, ஸ்கின் ஒயிட்னிங் பேக் இருக்குது, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்கின்ல போட்டுக்கலாம். பாத்திங் பவுடர் இருக்குது, பேபிக்கும் இருக்குது அடல்ட்டுக்கும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சோப்பும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பவுடரும் போட்டால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு உங்களுக்கு உளுந்து பாதாம் கசகசா பாத்திங் பவுடரும் இருக்குது, கடலமாவு இந்த மாதிரி ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ரோஸ் பிட்டல் பவுடர்லாம் போட்டு ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ண பாத் பவுடரும் இருக்குது, நலுங்கு மாவும் இருக்குது. குளிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக இந்த பவுடர் ஒரு பாலில் குழச்சி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணாலும் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ருட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. நைட்டு தூங்கும் போதும் கண்டிப்பாக நைட் க்ரீம் போடுங்க ஸ்கின்னுக்கு. ஸோ அது வந்து உங்களுடைய நைட் ஃபுல்லாக உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்கும். மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணணும், உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, உங்களோட வீடியோவும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய சந்தோஷத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பிளெஸிங் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு கைமாறாக இன்னும் நிறைய நல்ல ப்ராடக்ட் உங்களுடைய சப்போர்ட்டோட நாங்கள் ரெடி பண்ணுவோம், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதேமாதிரி வேற ஒரு சூப்பரான டிப்ஸ்ல உங்களை மீட் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.